சிறுவர்களாகிய நாம் தமிழ் பாடத்தை கற்போம். வணக்கம் பிள்ளைகள், டிபி கிட்ஸ் யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் பணி. பிள்ளைகள், இன்றைக்கு இந்த அழகான வகுப்பறையில் நானும் பணியும் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இன்றைக்கும் ஒரு நல்ல பாடத்தலைப்போட பல சுவாரஸ்யமான விடயங்களோட தான் நான் உங்களை சந்திக்கிறேன். பிள்ளைகள், இன்றைக்கி நாங்கள் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருக்கிறீங்க. பணியும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாரு. சரி பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்ன்றத பார்ப்போம். பிள்ளைகள், இப்போ பாருங்கள், நாங்கள் நிறைய எழுத்து நண்பர்களை படிச்சிருக்கோம் இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் தானே. அந்த எழுத்துக்கள் தொடர்பான நிறைய படங்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பிள்ளைகள், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கான உரிய படங்களை தான் நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிக்க போகிறீங்க. பணியும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாரு. உங்களுக்கு வாசிப்பு செய்கிறது நான் ரொம்ப விருப்பம் தானே. சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆ அணில். என்ன பிள்ளைகள்? ஆ அணில். நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ஆ ஆந்தை. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆ ஆந்தை. ஈ இலை. இங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. ஈ இலை. இந்த நேரம் பிள்ளைகள், நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நான் என்ன சொல்கிறேன், அதாவது என்ன எழுத்தை நான் உச்சரிக்கிறேன், அது தொடர்பான படங்களையும் நீங்கள் நல்லா கூர்ந்து அவதானிக்கணும் பிள்ளைகள். என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிக்க போகிறீங்க. சரியா பிள்ளைகள்? ஈ ஈ ஈ ஈ. ஊ உரல். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஊ உரல். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், ஊ ஊசி. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஊசி. இப்போ பாருங்க பிள்ளைகள், ஏ எலி. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஏ எலி. ஏ ஏனி. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஏ ஏனி. ஐ ஐந்து. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ ஐந்து. இப்போ பாருங்க பிள்ளைகள், ஓ ஒட்டகம். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓ ஒட்டகம். ஓ ஓடம். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓ ஓடம். ஔ ஔடதம். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஔ ஔடதம். இப்போ பாருங்க பிள்ளைகள், உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? இந்த எழுத்துக்களையும் நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுவீங்க. அந்த எழுத்துக்குரிய படங்களையும் நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னும் மேலும் சில பல எழுத்துக்களை நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க பிள்ளைகள். நிறைய படங்களையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. பார்ப்போம் இப்போ. பந்து. என்ன பிள்ளைகள்? பந்து. மணி. இன்னொரு தடவை சொல்லுங்க. ம மணி. ச சங்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க. ச சங்கு. க கப்பல். இன்னொரு தடவை சொல்லுங்க. க கப்பல். த தவளை. இன்னொரு தடவை சொல்லுங்க. த தவளை. ந நண்டு. இன்னொரு தடவை சொல்லுங்க. ந நண்டு. சரியா பிள்ளைகள், இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா நிறைய எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களுக்குரிய படங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். இந்த மாதிரியாக நீங்களும் வீட்டில் கிடைக்கிற நேரங்களை நீங்கள் பயிற்சி செய்யணும் பிள்ளைகள். பணியும் நல்லாவே அவதானிச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி பிள்ளைகள், இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஒரு செயற்பாட்டோட செய்து பார்ப்போமா? நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறீங்களா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான செயற்பாடு ஒன்று செய்து பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்க தானே?
பனியும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாரு. பாருங்கள் பிள்ளைகள், இந்த மேசையில் நிறைய படங்கள் இருக்குது. நான் இந்த படங்களுக்குரிய பேர்களை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். நீங்கள் எல்லாருமே கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கணும் பிள்ளைகள். எந்த வேலையுமே செய்யக்கூடாது, சரியா? நான் சொல்கிறது புரியுது தானே? பனிக்கும் புரியுது தானே? எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நான் என்ன சொல்லி கொடுக்குறனோ அதை நீங்கள் கவனமாக அவதானிக்கணும். இந்த படங்களுக்குரிய பெயர்களை நான் சொல்லி கொடுக்க போகிறேன், சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் படங்களின் பெயர்களை கூற நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? சரி பிள்ளைகள், இப்போ இந்த படங்களுக்குரிய பெயர்களை நாங்கள் சொல்லுவோம். முதலாவதாக என்ன இருக்குது? பந்து. உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் இல்லையா பிள்ளைகள்? என்ன படம்? பந்து. நீங்கள் எல்லாருமே விளையாட விருப்பம் தானே? ஒரு மாலை நேரத்தில் உங்களோட நண்பர்களோட இல்லாட்டி உங்களோட தம்பி தங்கைகளோட பந்தை வீசி நல்ல உற்சாகமாக நீங்கள் விளையாடுவீங்க இல்லையா பிள்ளைகள்? அது உண்மையாகவே நல்ல உங்களோட உடல் உற ஆரோக்கியத்துக்கு நல்ல பிள்ளைகள். மாலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரம் சரி விளையாடணும். அப்போ தான் நீங்களும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே படிக்கவும் முடியும் பிள்ளைகள். அடுத்ததாக பாருங்கள், மரம். இது என்ன படம்? மரம். உங்கள் வீட்டில் நீங்கள் வெளியில் வந்தோடனே உங்களோட சுற்றுப்புற சூழலில் நீங்கள் நிறைய மரங்களை கண்டிருப்பீங்க இல்லையா பிள்ளைகள்? உங்களை மரங்களோட பெயர்களை கூறுங்கன்னு சொன்னாலே நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க, சரியா? அப்படித்தானே? வாழை மரம், பலா மரம், தென்னை மரம், பப்பாசி மரம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே போவீங்க, அப்படித்தானே பிள்ளைகள்? அடுத்ததாக பாருங்கள், இது என்ன படம்? சீப்பு. என்ன படம்? சீப்பு. நீங்கள் எல்லாருமே உபயோகிக்கிற உபகரணம் இல்லையா பிள்ளைகள்? அடுத்ததா என்ன படம்? நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. இது என்ன படம்? பூனை. என்ன படம்? பூனை. அதாவது உங்களோட வீடுகளில் வீட்டு செல்ல பிராணியாக நீங்கள் ஒரு சிலர் வளர்ப்பீங்க இல்லையா பிள்ளைகள்? பூனையை ரொம்ப அன்பாக பாசமாக வளர்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அப்படித்தான் பிள்ளைகள். அதாவது நாங்கள் எப்பயுமே உயிர்களிடத்தில் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். அது எங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் பிள்ளைகள். எல்லா உயிர்களிடத்துலையுமே இறைவன் இருக்கதா சொல்கிறாங்க, அப்படித்தானே? அப்போ நாங்கள் எல்லா உயிர்களிடத்துக்கும் அன்பு செய்யணும். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே செய்யக்கூடாது பிள்ளைகள். அடுத்ததாக பாருங்கள், இது என்ன படம்? முயல். என்ன படம்? முயல். முயல் என்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடும்? கேரட் இல்லையா பிள்ளைகள்? உங்களுக்கு முயல்னு சொன்னோன்னே என்ன ஞாபகத்துக்கு வருது? நாங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா பிள்ளைகள், முயலும் ஆமையும் ஒரு கதை ஒன்று படித்தோம் இல்லையா? அந்த கதை உங்களுக்கு நல்லாவே இந்த நேரம் ஞாபகத்தில் வந்திருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், இது என்ன படம்? யானை. என்ன படம்? யானை. மிருகங்கள்லேயே ரொம்ப பெரிய மிருகம் யானை இல்லையா பிள்ளைகள்? நிறைய பேருக்கு யானை அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். யானை என்ன செய்யும்? பிளிரும் இல்லையா பிள்ளைகள்? வேறு என்ன சொல்லலாம் யானையை பற்றி? யானைக்கு ஒரு தும்பிக்கையும் இருக்குது இல்லையா பிள்ளைகள்? உங்கள் எல்லாருக்குமே யானை அப்படின்னு சொன்னாலே பிடிக்கும். நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க யானையை சொல்லுங்கள் பார்ப்போம். பனி எங்கே பார்த்துருக்கீங்க யானையை? பனி யோசிக்கிறாரு. அதாவது மிருக காட்சி சாலையில் பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லாட்டி யானை சரணாலயத்துங்களில் பார்த்துருப்பீங்க, அப்படித்தானே? இல்லாட்டி எங்கே பார்த்துருப்பீங்க பிள்ளைகள்? உங்களோட கோயில் திருவிழாக்களில், பெரகராயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படித்தானே? அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், இது என்ன படம்? மாம்பழம். என்ன படம்? மாம்பழம். அப்படின்னா நீங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பழங்களில் ஒன்று தான் மாம்பழம் இல்லையா பிள்ளைகள்? அப்போ பழங்களோட பெயர்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொல்லிகிட்டே போவீங்க. எப்படின்னு சொல்லுவீங்க? பப்பாசி பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம், தோடம் பழம், இப்படி நிறைய பழங்களை நீங்கள் சொல்லுவீங்க, அப்படித்தானே பிள்ளைகள்? பாருங்கள் பிள்ளைகள், மாம்பழம் என்ன நிறத்தில் இருக்குது? மஞ்சள் நிறத்தில். என்ன நிறத்தில் இருக்குது? மஞ்சள் நிறத்தில் இருக்குது இல்லையா பிள்ளைகள்? ஆனால் நாங்கள் என்னனாலும் ஏதாவது ஒரு பழத்தை நாங்கள் உட்கொண்டா எங்களோட உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்ல பிள்ளைகள். சரி, இதில் ஒரு சிலர் மாம்பழத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க இல்லையா பிள்ளைகள்? எல்லாத்துக்கும் மாம்பழம் சாப்பிட விருப்பம் தானே? சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் இந்த படங்களுக்குரிய பெயர்களை ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி கொள்வோமா? எங்கே, நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? பனி தயாராக இருக்கீங்களா? பந்து, மரம், சீப்பு, பூனை, முயல், யானை, மாம்பழம். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள்.
பந்து, மரம், சீப்பு, பூனை, முயல், யானை, மாம்பழம். இன்னொரு தடவை சொல்லுங்க பிள்ளைகள். பந்து, மரம், சீப்பு, பூனை, முயல், யானை, மாம்பழம். இப்போ உங்க எல்லாருக்குமே நல்ல ஞாபகத்துல இருக்கும் இல்லையா பிள்ளைகள்? சரி, இப்ப நாங்க படிச்சதை வச்சு ஒரு சிறிய விளையாட்டு ஒன்று விளையாடி பார்ப்போமா? பனி இங்க வாங்க. பனிட்ட நாங்க கேள்வி கேட்போம், பனி சரியான பதில சொல்றாரான்னு பார்ப்போம். ஆனா அந்த நேரத்துல நீங்களும் சரியான விடைய சொல்லணும். சரியா பிள்ளைகள்? நல்லா அவதானிங்க. பனி, இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லையா நிறைய பேர்கள், இந்த படங்களை நாங்கள் ஒவ்வொன்றா விளங்கப்படுத்தினோம். இப்போ நான் சொல்கிற பேர்களை நீங்கள் தான் சுட்டி காட்ட போகிறீங்க. சரியா பனி? நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மேசையில் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்கிற பேரை நீங்கள் தான் காட்ட போகிறீங்க. முதலாவதாக காட்டுங்க பார்ப்போம். மரம். இந்த படங்களில் மரம் எங்கே இருக்குது? சரியான பதிலை பனி காட்டியிருக்கிறாரு. சரியா பிள்ளைகள்? இந்நேரம் நீங்களும் சரியான பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படித்தானே? சரி, அடுத்ததா காட்டுங்க பனி. யானை. பாத்தீங்களா, சரியா செய்து காட்டுறாரு. நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியான பதில் பாருங்க பிள்ளைகள், சரியா காட்டியிருக்கிறாரு. அடுத்ததா காட்டுங்க பனி. பூனை. பாருங்க பிள்ளைகள், இது வந்து பூனையா? எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்லை, தவறு, இது வந்து முயல். அப்ப பூனை எங்க பிள்ளைகள்? எங்க காட்டுங்க பாப்போம். பூனை எங்க? சரியான பதில் இதுதான் பிள்ளைகள், பூனை. அப்ப முதல் காட்டிய பதில் தவறு. இப்ப காட்டுங்க பனி எனக்கு. பந்து. சரியான பதில் பிள்ளைகள், பந்து. பார்த்தீங்களா, நீங்கள் இந்நேரம் சரியான பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படித்தானே? அடுத்ததா காட்டுங்க பனி. சீப்பு. பாருங்க நல்லா, சரியான பதில் பிள்ளைகள். அப்போ நீங்களும் இந்த மாதிரியான சிறிய விளையாட்டுக்களை நீங்களும் விளையாடி பார்க்கலாம் பிள்ளைகள். உங்களோட அன்பான நண்பர்களோட, உங்களோட தம்பி தங்கைகளோட இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்து பார்க்கலாம். சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பிள்ளைகள், மேலும் சில படங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு இருக்கீங்க. பனி வாங்க, இப்போ நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இது என்னது? அப்பிள் பழம். இது என்னது பிள்ளைகள்? வாளி. இது என்னது? பேனா. இது என்னது பிள்ளைகள்? பென்சில். இது என்னது? கடிகாரம். இது என்னது? கப்பல். இது என்னது பிள்ளைகள்? ஆகாய விமானம். இன்னொரு தடவை சொல்லி பார்ப்போமா? அப்பிள் பழம், வாளி, பேனா, பென்சில், கடிகாரம், கப்பல், ஆகாய விமானம். சரி பிள்ளைகள், பார்ப்போம். ஆப்பிள் அப்படின்னாலே நீங்கள் சாப்பிட்ற பழங்களில் ரொம்பவே நீங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பழம் இல்லையா பிள்ளைகள்? அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், வாளி. நீங்கள் நீரை சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற உபகரணம் தான் பிள்ளைகள் வாளி. அடுத்ததாக பாருங்கள், பேனா. அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் பாவிக்கிற உபகரணங்களில் ஒன்று இல்லையா பிள்ளைகள்? பென்சிலும் நீங்கள் படிக்கிறதுக்காக எழுதுவதற்கு நீங்கள் பயன்படுத்துகிற உபகரணங்களில் ஒன்று தான் பிள்ளைகள். அடுத்ததாக பாருங்கள், என்ன படம்? கடிகாரம். அதாவது எங்களுக்கு நேரத்தை அறிவதற்கு, நாங்கள் நேரத்தை பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறது என்ன பிள்ளைகள்? கடிகாரம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகள், கப்பல். பாருங்கள், கடலில் போகிறது அப்படின்னாலே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கப்பல். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், ஆகாய விமானம். வானத்தில் செல்கிற வாகனங்களில் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆகாய விமானம்னு சொல்லுவீங்க இல்லையா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் ஒருக்கா திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்தி கொள்வோமா? எங்கள் நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? பனி தயாராக இருக்கீங்களா? அப்பிள் பழம், வாளி,
பேனா பென்சில். இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்பிள் பழம், வாளி, பேனா, பென்சில். சரி பிள்ளைகள், நாங்கள் பார்ப்போம். கடிகாரம், கப்பல், ஆகாய விமானம். இன்னொரு தடவை சொல்லுங்க. கடிகாரம், கப்பல், ஆகாய விமானம். சரி பிள்ளைகள், இப்போ எல்லாருமே சரியாக சொல்லிட்டீங்க இல்லையா? நாங்கள் ஒரு சிறிய விளையாட்டு ஒன்று விளையாடி பார்ப்போம். நாங்கள் பனிகிட்ட கேள்வி கேட்போம், பனி சரியான பதிலை சொல்கிறாரான்னு பார்ப்போம். பிள்ளைகள், பனி பனி பாருங்க, இங்கே நிறைய படங்கள் இருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் தான் காட்ட போகிறீங்க பனி சரியா. முதலாவதாக நீங்கள் எனக்கு காட்டுங்க பென்சில். சரியான பதிலை பனி காட்டியிருக்கிறாரு. இந்த நேரம் நீங்களும் சரியான பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். அடுத்ததாக பார்ப்போம் ஆகாய விமானம். பாப்பம் பனி சரியா சொல்றாரான்னு நீங்க எல்லாரும் சரியான பதில காட்டணும் பிள்ளைகள். சரியான பதில் ஆகாய விமானம்னு சரியா காட்டியிருக்கிறாரு. எங்க நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்ததா காட்டுங்க பனி. பேனா தவறான பதில் இல்லையா பிள்ளைகள்? அப்ப பேனா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இங்கே பாருங்கள் பனி, இதுதான் பேனா. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் திருப்பி ஒருக்கா படிச்சுக்கொள்வோம். இது என்ன பிள்ளைகள்? பேனா. இப்போ பாருங்கள் பனி, இதில் வாளி சரியான பதிலை காட்டியிருக்கிறாரு பனி. சரியா பிள்ளைகள்? இப்போ காட்டுங்க எனக்கு நீங்கள் அப்பிள் பழம். சரியான பதில பனி காட்டியிருக்கிறாரு பிள்ளைகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செயற்பாடுகளை நீங்களும் செய்து பார்க்கலாம் பிள்ளைகள். உங்களோட வீட்டில் இருக்கிற அன்பான தம்பி தங்கைகளோட, உங்களோட நண்பர்களோட ஒரு மாலை நேரத்தில் இந்த மாதிரி நிறைய படங்களை நீங்கள் சேகரித்து அதற்கான பெயர்களை சொல்லி நீங்கள் ஒரு சிறிய விளையாட்டை நீங்கள் விளையாடி பார்க்கலாம். இந்த மாதிரியான செயற்பாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக படங்களுக்குரிய பெயர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறந்திருந்தால் கூட நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் பிள்ளைகள். அது மட்டுமா, நீங்கள் வேறு என்ன செய்யலாம்? உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரியான படங்களை நீங்கள் வரைந்து கூட பார்க்கலாம் பிள்ளைகள். நீங்கள் வரைகிறது மூலமாக நிறைய ஆற்றல் உங்களுக்குள்ளே வெளிப்படும். நீங்கள் நிறைய ஆற்றல் உள்ளவங்களாக மாறுவீங்க பிள்ளைகள். நீங்களாகவே இந்த படங்களை வரைய நீங்கள் முயற்சி செய்யலாம். அழகாக நீங்கள் படம் வரைந்து நீங்களாகவே நிறம் தீட்டி நீங்களாகவே என்ன செய்யலாம் பிள்ளைகள், சிறிய விளையாட்டுகளை விளையாடலாம். அப்படியெல்லாம் செய்யும் போது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும், நல்ல உற்சாகமாகவும் இருக்கும் பிள்ளைகள். சரி, நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இவ்வளவு நேரமும் நாங்கள் படங்களுக்குரிய பெயர்களை நாங்கள் சொன்னோம் இல்லையா? அது சம்பந்தமான சிறிய விளையாட்டு ஒன்றும் நாங்கள் விளையாடி பார்த்தோம். இந்த மாதிரியான செயற்பாடுகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கும் இல்லையா பிள்ளைகள்? நீங்கள் எல்லாரும் ரொம்பவே ஆவலோடு இருக்கிறீங்க அடுத்து நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னு. அப்படித்தானே, பனியும் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாரு. பாப்போம் இன்றைக்கி பனி அவர்கிட்ட செல்ல பிராணியை கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு என்ன பிள்ளைகள். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு பாடலை நாங்கள் பாடி. உங்கள் எல்லாருக்குமே பாடல் பாடுவதற்குன்னா ரொம்ப விருப்பம் தானே? பனி உங்களுக்கும் விருப்பம் தானே? பனியும் ஆயத்தமாக இருக்கிறாரு பிள்ளைகள். அப்போ நாங்கள் இப்போ ஒரு பாடலை பாடி ரசிப்போம். நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நாங்கள் என்ன பாடல் படிக்க போகிறோம்? செல்லக்குட்டி. என்ன தலைப்பு? செல்லக்குட்டி. செல்லக்குட்டி ஆனால் எங்களோட செல்ல பிராணியில் யாரை பற்றின பாடல் பிள்ளைகள்? நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். சின்ன நாய்க்குட்டியை பற்றிய பாடல். சரியா பிள்ளைகள்? உங்கள் எல்லாருக்குமே செல்ல பிராணிகள் இருக்கும் இல்லையா பிள்ளைகள்? நீங்கள் எல்லாருமே விரும்பி வளர்ப்பீங்க. அந்த விரும்பி வளர்க்குற செல்ல பிராணிகளில் ஒரு சிலர் நாயை விரும்பி வளர்ப்பீங்க இல்லையா பிள்ளைகள்? ரொம்ப அன்பாக ரொம்ப ஆதரவாக வளர்ப்பீங்க, அப்படித்தானே? சரி, இப்போ நாங்கள் அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். சின்ன சின்ன நாய்க்குட்டி, செல்லமான நாய்க்குட்டி. சின்ன சின்ன நாய்க்குட்டி, செல்லமான நாய்க்குட்டி. பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் பாய்ந்து வரும் நாய்க்குட்டி. பள்ளிக்கூடம் விட்டு வந்தால்
பாய்ந்து வரும் நாய்க்குட்டி, கொஞ்சம் நானும் பக்கம் வந்தால் கொஞ்சி வரும் நாய்க்குட்டி, கொஞ்சம் நானும் பக்கம் வந்தால் கொஞ்சி வரும் நாய்க்குட்டி. சரியா பிள்ளைகள், இந்த பாடல் உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கு பிள்ளைகள். அப்போ நீங்கள் எல்லாருமே என்னோட சேர்ந்து பாடியிருப்பீங்க, அப்படி தான் நானும் நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள், பனி ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாரு அவரோட செல்லப்பிராணியோட விளையாடிக்கிட்டு. இல்லையா பிள்ளைகள், உங்களுக்கும் இந்த மாதிரியான பாடல்கள் பாடுவதற்கு நான் ரொம்ப விருப்பம்தானே பிள்ளைகள்? இவ்வளவு நேரமும் நீங்கள் எல்லாரும் என்ன படிச்சீங்க ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க பிள்ளைகள். நிறைய படங்கள், அதற்குரிய பேர்களை பார்த்தீங்க இல்லையா பிள்ளைகள். எப்படி நாங்கள் இந்த படங்களுக்கு பேர்களை சொல்கிறது? அது மட்டுமா, வேற என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு எழுத்துக்குரிய படங்களை நீங்கள் எல்லாருமே என்னோட சேர்ந்து வாசிச்சிங்க, அப்படித்தானே பிள்ளைகள்? வேற என்ன செய்தோம்? படங்களை சொல்லி ஒரு சிறிய விளையாட்டொன்றும் நாங்கள் விளையாடி பார்த்தோம். வேற என்ன செய்தோம் பிள்ளைகள்? ஒரு பாடல் ஒன்று பாடி நாங்கள் ரசித்தோம் இல்லையா? இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் செய்து பார்த்தோம். உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். நீங்கள் எல்லாருமே ரசித்து கேட்டிருப்பீங்க, அப்படித்தானே? சரி பிள்ளைகள், இந்த மாதிரி ஒரு நல்ல பாடத்தலைப்போட பல சுவாரஸ்யமான விடயங்களோட நான் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.